வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரைட், ஓகே. நைட்டு என்ன டிஃபன் இங்கே உங்கள் வீட்டில்? எங்கள் அப்பா காலையில் போகிறப்பவே ஏ சாயங்காலம் வரப்போ மட்டும் இருந்தால் வாங்கி விடாண்ணாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு 200 எப்பவும் வாங்குற மாதிரி ஆசிட்டிஸ் மார்க்கண்டம். ரொம்பலாம் பெருசாக வாங்க மாட்டேன், 200 தாண்டவே மாட்டேன், அவ்வளோதான். 200 மார்க்கண்டம் வாங்கிட்டு ஒரு 3 தோசை மட்டன் குழம்பு கொடுத்தா அவர் சாப்பிட்டுவார். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எங்கள் ஒய்ஃப் என்வி கிடையாது, நானும் பையனும் சாப்பிடுவோம். இன்னும் செவ்வாய் முருகன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவங்களாம் பயங்கர பக்தி. எங்கள் ஒய்ஃப் எல்லாம் நம்மளுக்கு பக்தி இருக்குது, ஓட்டலு தான் இருக்குது. எங்கள் ஒய்ஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் பக்தி. தோசை ஊற்றிருக்கேன், மட்டன் குழம்பு. கொழுப்பு மறைக்கிறதுங்களா? அவர் கொழுப்பு இருந்தால் தான் சாப்பிடுவார். நல்லா பீஸ் நிறைய பீஸ் வைக்கணும் அவருக்கு. ஓகே, அதான் சொன்னா இல்லையா, எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணால் வரமாட்டாங்க, ஒரு சினிமா வேணால் வரமாட்டாங்க, ஒரு பார்க் வாங்க முடிச்சு கோயிலுக்கு போகலாமா? ஆ, ரெடி, உடனே கிளம்பிடுவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோயில்னா அவங்க ரெடி, அவங்களோட கேரக்டர் அப்படி. ஃபங்க்ஷன்லாம் எங்கேயும் போனாலும் அப்படியே ஃபங்க்ஷன் போயிடாங்க, யார்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க, அவ்வளோதான். அது மேலே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நான் தொலை 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 தான் பேசி கிடப்பேன். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி நைட்டுக்கு? அப்புறம் போன வீட்டில் வந்து ஒரு சித்திக்கின்ற பிரதர் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டு சொல்லி சொல்லியிருந்தார். 5/6/1996 5ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவங்க பிறந்தவொன்னே அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். 6ஆம் தேதி வளர வளர நல்லாயிருக்கும். 1996 டோட்டல் நம்பர் 7 வரும். 7 வரப்போ கேது ஜானியர்னா மோனஸ் இருக்கும். ஓகே பிரதர், சிம்பிளாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் ஒன்று இருக்குது. தோசை ஊற்றினு இருக்கும், சாரி. இப்போ ஏற்கனவே சொல்லுங்க, தேதி வயசாக அப்புறம் 1ஆம் தேதி பிறந்தவங்க, இப்போ 1ஆம் தேதினா 10ஆம் தேதி பிறந்தவங்க, அப்புறம் வந்து அந்த மாதிரி 1 வரும். டோட்டல் நம்பர் 1 வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோபம் நிறைய வரும். 2ஆம் நம்பருக்கு பிறந்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி பிரச்சனை, யோசனை பிரச்சனை இன்னும் இருக்கும். 3ஆம் நம்பர் குரு ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், ஆனால் தேவையில்லாமல் தண்டை செலவு பண்ணுவாங்க. 4ஆம் ராகு 4ஆம் நம்பர் அதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகம் இருக்கும், ரொம்ப யோசனை பண்ணுவாங்க, யார் எல்லாம் நம்பி ஏமாந்துடுவாங்க. 5ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. 6ஆம் நம்பர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டதாலும் போக 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 நல்லா இருப்பாங்க. 7ஆம் நம்பருக்காரங்க கேது ஜானியர்னா மனுஷ இருக்கும். 8ஆம் நம்பர் சனி. சனி வந்து அந்தந்த திசா புத்தி பலன்கள் பிரகாரம் எப்படி இப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏழு நாட்டு சனி வந்து இந்த கும்பராசியில் பிடிச்சிருச்சு. ஸோ கும்பராசிக்காரன் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வந்தால் ஓரளவு அதில் வந்து நிவர்த்தி அடையலாம். ஏற்கனவே ஆஞ்சநேயருக்காக நான் சொல்லியிருக்கேன். 9ஆம் நம்பர் கடைசியில் 9ஆம் நம்பருக்காரங்க பிறந்தவங்க வந்து முருகருடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குது. லைஃப்பில் மென்மேல் நல்லா வளருவாங்க, சூப்பராக இருப்பாங்க. அவர் 40 வயசு மேலே ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி லைஃப்பில் செட்டில் ஆகி நல்லா இருப்பாங்க. அதான் செவ்வாயோட கிரகம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செவ்வாய் கிரகம் முருகர் கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்களுக்கு, லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் இருந்தால் பேசினா பேசினே இருக்கும், மறந்துடுப்போம். ஒரு 3 தோசை கொடுத்தா எங்கப்பா சாப்பிட்டுவார். அடுத்து தம்பிக்கு வந்து சாம்பார் இருக்குது, ஒய்ஃபுக்கு சாம்பார் இருக்குது, அதை வச்சு சாம்பார் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கேன்னா, 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் பார்ப்பேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பிரதர் நீங்கள் வந்து மட்டன் வாங்குறப்போ கொழுப்பு ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க வேணாம். உண்மை தான், ஆனால் எங்கள் அப்பா கொழுப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாரேன், அவர் கொழுப்பு வேணும். நான் 5 வயசுலேருந்து பார்க்குறேன், அவர் மட்டன்னா மட்டனோட கொழுப்பு கூட போட்டு போயிரு, அப்படியே வாயில் போடுவார். கிட்டத்தட்ட அவர் 90 வயசு ஆகுது, இனிமேல்ட்டு அவர் கொழுப்பு சாப்பிட்டானா சாப்பிடாட்டிங்கண்ணா, அவர் கேட்குறது கொடுத்துட்றது வேணா பாருங்கள், அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள், இவ்வளோ கொழுப்பு இருக்குன்ட்டு மெதுக்குதுங்களா கொழுப்பு. அது அப்படியே சாப்பிட்றவர். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வீடு ரொம்ப அழுக்காக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க சொன்னால் படிங்கன்ட்டு. அப்பா தம்பி வச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா டஸ்ட் அலர்ஜி ஆகும், ஒரே டஸ்ட்டு பறக்கும். நம்ம நினச்சி வெளியே ஓடலாம், தம்பியால் ஓட முடியுமா, அப்பாவில் ஓட முடியுமா? அதுக்கோசரம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒன்று நாள் முடிக்கணும். ஓகேவா? ஓகே, போடுங்க சரிங்க. ஓகே, ஒரு 3 தோசை மட்டன் குழம்பு ரெடி, அதை காமிக்கிட்டுங்களேன். அம்மா முருகா, ஓகே, அப்படியே அவர் சாப்பிட்டுவார். இப்போ வந்து கீழே இவர் கொடுத்துட்டு மறுபடியும் நான் மேலே வந்து இட்லி ஊற்றி தம்பிக்கு தரணும். இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, ஒரு 4 இட்லி கொடுத்தா இப்போ தம்பி சாப்பிட்றேன், ஒய்ஃபுக்கு ஒரு 4 இட்லி, அவ்வளோதான். சரி, கீழே போகலாம் வாங்க, தோசை வேறு ஆறிடுது.